நம்மளில் நிறைய பேருக்கு மறக்கிற வியாதி இருக்கும். ஒரு சில டெஸ்ட்டை மறந்துருப்போம், ஒரு சில ஈவெண்ட்ஸை மறந்துருப்போம். அப்படி இருக்கும்போது நம்ம கூகுள் கேலண்டர் அந்த மாதிரி ஆப்ஸை யூஸ் பண்ணுவோம், நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். பட் அது வந்து ஒரு செகண்டில் வந்து போகிறனால அதுவும் நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியாது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த நோட்டிஃபிகேஷனை அலாரமாக மாற்றினா எப்படி இருக்கும்? கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் பண்ணிடுவோம் இல்லையா? ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது உங்கள் இன்ஃபி தமிழ் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பெல்ல அமுக்கிட்டு ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கூகுள் கேலண்டர் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி எல்லோரும் யூஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் வந்து அப்டேட் மட்டும் கரெக்டாக பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிட்டு அது ஃபஸ்ட்டு உள்ளே போனோன்னா நம்ம என்னென்ன ஈவெண்ட்லாம் ஷெட்யூல் பண்ணி வச்சுருக்கோமோ அது எல்லாமே டிஸ்பிளே ஆகிருக்கும். ஓகே, நீங்கள் எது வேணுமோ இப்போ ஃபர்தராக அப்டேட் பண்ணுறது வேணால் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போது மேலே இருக்கிற 3 dot பட்டன் இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கு செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ செட்டிங்ஸ் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நீங்கள் எதுக்கு எந்த மாதிரி கலர்லாம் செட் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் காமிக்கும். இதில் மேலே வந்து ஜென்ரல் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஜென்ரல் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா யூஸ் ஸ்டாண்டர்ட் டோன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது நீங்கள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆனில் வச்சுருப்போம் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள். அது நீங்கள் வந்து இப்போ ஆஃப் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கீழே இன்னொரு ஆப்ஷன் பாப்பப் ஆகும், டோன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது என்ன டோன் வேணுமோ அதை நீங்கள் வந்து செட் பண்ணிக்க முடியும். இப்போது நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிக்னல் அப்படிங்கிறதெல்லாம் சூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இது வந்து செட் ஆகிடும். ஸோ இனிமேல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராமல் இந்த சவுண்டு தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே வரும். ஸோ ஒரு தடவை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஒர்க்கை வந்து கண்டிப்பாக முடிக்க முடியும். ஸோ இந்த செட்டிங்கை நீங்கள் மாற்றுறது மூலிமா கண்டிப்பாக உங்களோட ஒர்க்கெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.